Hi friends, welcome to my channel. நீங்க எல்லாருமே எனக்கு 100 plus subscribers பண்ணீங்க. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து subscribe எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கனா நான் நிறைய வீடியோ போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க friends, இப்ப வீடியோக்குள்ள போறோம். நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம்னா ஆமா தான் செய்ய போறோம். இப்போ நீங்க இத ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடும் கோல் பாயிண்ட் வந்து இந்த மிடில் கிரீஸா டச் பண்ணு. இந்த ரெண்டு ஃபிளாக் மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் இருக்குதுல்ல, இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் மேலே ஃபுல்லாக பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, இது வரைக்கும் தான் பண்ணணும். இந்த லைன் வரைக்கும் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணணும்னா தப்பாயிடும். இப்போ இதே மாதிரி நம்ம மூணு சைடும் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த பாயிண்ட்டை ஒரு பிஞ்ச் விட்டு அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணும் போது இந்த லைன் வந்து இந்த க்ரீஸாக டச் பண்ணிடும். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சோம்ல, இப்போ நம்ம இதை உள்ளே தள்ள போகிறோம். இந்த லைன் இருக்குதுல்ல, அதை இடி மேலே தூக்கிட்டு அப்படியே விட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த சைடும் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். இதை நல்லா போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம மீதி மூணு சைடும் பண்ணிக்கணும். இதை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு நடுவில் இருக்குதுல்ல, இதை இப்படி பண்ணிட்டு அப்படியே இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குதுல, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டில் ஒரு பிஞ்சு விட்டு இந்த பாயிண்ட்டில் ஒரு பிஞ்சு விட்டு அப்புறம் நல்லா ஃபோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி
பின்னாடி பார்க்காம பண்ணிக்கணும். இப்போ இந்த மீதி சைடு இருக்குதுல்ல அதை இப்படி லைட்டாக உள்ள ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும். இதை நம்ம இன்சைட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறத வந்துட்டு எல்லாத்தையும் ஃபோல் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இப்படி பண்ணிட்டு அப்புறம் இதை இப்படி பண்ணிட்டு இது உள்ள இருக்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை இப்படி ஃபுல்லாக மடிக்கூடாது, அது தப்பானது. லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே நடுவில் இருக்கிறத அமைக்க விட்டுணும். அதே மாதிரி நம்ம இந்த சைடும் பண்ணலாம். கரெக்டாக ஈக்குவலாக பண்ணாதான் சரியாக வரும், இல்லாட்டி கொஞ்சம் ஷேப் தப்பானது மாதிரி இருக்கும். இப்போ இந்த இந்த ரெண்டுமே இருக்குதுல்ல, அதாவது இப்போ இந்த ரெண்டு எஜ்ஜையும் இப்படி கீழே கொண்டு வந்தோம். அப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு க்ரீஸ் இருக்குதுல்ல, அது ரெண்டுத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இதை எடுத்து விட்டுருங்க. அப்புறம் இங்கே டர்ன் பண்ணிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க, இதை பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மிடில் க்ரீஸ் இருக்குதுல்ல, இதை இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணும். நீங்கள் இந்த சைடும் டச் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த சைடும் டச் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் எந்த சைடு வேணாலும் டச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை இந்த சைடு டச் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இப்படி இந்த ஃப்ளாப் இருக்குதுல்ல, இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இங்கே ஒன்று இருக்கும் அதையும் ஓப்பன் பண்ணிட்டு என் மிடிலில் ஒரு லைன் தெரியுதுல்ல, அந்த லைனை மேலே இழுத்து விட்டு அப்புறம் இந்த ரெண்டு லைனை இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த பக்கம் திருப்பிட்டேன், இது இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம இப்போது இந்த ஓட்டைக்குள்ளே விட்டுருவோம். இதே மாதிரி இந்த சைடும் நம்ம பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்துட்டு இப்போது நம்ம இந்த சைடு பண்ணோம்ல, நல்லா இப்போது இந்த ரைட் சைடு வந்து இதை இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கீழ் சைடு தான் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இதை இப்படி ஃபோன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அப்போ பண்ண மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கணும்.
இப்போ இங்க கீழே மார்க் பண்ணி வச்சோம்ல இதை இப்படி வச்சுட்டு அப்புறம் இப்படி வச்சோம்ல இதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த பக்கமாக பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணுவோம். அப்புறம் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த பாயிண்ட்டும் அப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, அதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துட்டு இதை லைட்டாக இங்கே கவர் மாதிரி ஃபோல்ட் பண்ணும். அப்புறம் இதை வந்து உள்ளே போட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ திரும்பி எடுத்துட்டு இப்போது இந்த கிரீஸை இப்படி கீழே எழுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் கண்ணுக்காக கொஞ்சம் இதை லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே இந்த லைன் இருக்குதுல்ல, இந்த லைனுக்கு நேராக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த லைனுக்கு நேராக இதை டச் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த லைன் இருக்குதுல்ல, இது இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த லைன் இருக்குதுல்ல, அதுக்கு நேராக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைன் இருக்குதுல்ல, இந்த லைனுக்கு நேராக அப்புறம் இந்த லைனும் இந்த லைனும் டச் பண்ணுற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசி லெக்கையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் இதுதான் ஹெட்டு, இதுதான் டெய்லு, அப்புறம் இதுதான் இந்த நாலுமே லெக்ஸ், அப்புறம் இதுதான் அதோட ஹெட். இப்போது டேர்ன் பண்ணிட்டு இதை லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்டைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம். இப்போ நம்மளோட ஆமை ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு எல்லா ஆங்கிலையும் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவிலேருந்து சந்திக்கிறேன்.